அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினா புக்ஸ் டாட் காமும் இணைந்து நடத்துகிற பத்து நாட்கள் பத்து நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய இரண்டாம் பகுதியின் நான்காவது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் பொற்காலங்களும் இருண்ட காலங்களும் எனும் அறிஞர் போ வேல்சாமியின் ஆய்வு நூல் போ வேல்சாமி கரந்தை தமிழ்கல்லூரியில் புலவர் பட்டம் பெற்றவர் நிறப்பிரிகை எனும் இதழினுடைய ஆசிரியர் குழுவில் ஒருவராக பங்காற்றியவர் முட்டை வணிகம் செய்யும் வணிகர் போ வேல்சாமியின் நூல்கள் பொற்காலங்களும் இருண்ட காலங்களும் கோவில் நிலம் சாதி பொய்யும் வழுவும் இவை அறிஞர் வேல்சாமியின் நூல்கள் பொற்காலங்களும் இருண்ட காலங்களும் எனும் இந்த நூலினை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த நூலினுடைய முதற்பதிப்பு பதிப்பு வெளிவந்திருக்கிறது நூலினுடைய பக்கங்கள் இருநூற்று முப்பத்து எட்டு இந்நூலில் சிறியதும் பெரியதுமான இருபத்தி ஐந்து கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நூலை ஈழத்து முதுபெரும் தமிழறிஞர் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார் போ வேல்சாமி என்னை புதிய வகையில் சிந்திக்க தூண்டிய என் ஆசிரியர் கா சிவத்தம்பி அவர்களுக்கு என்பது அக்குறிப்பு போ வேல்சாமியின் முழுமை பார்வை என்ற தலைப்பில் செறிவான முன்னுரையினை எழுதியிருக்கிறார் பேராசிரியர் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் தமிழ் அறிவு பரப்பில் ஒரு புரவலராக அறியப்பட்ட போவேயை தமிழ் மரபை மீறியவர் என்கிறார் பெருமாள் முருகன் புலமையும் வறுமையும் சேர்ந்தே இருப்பது என்பதை விதியாக கொண்ட தமிழ் சூழலில் போ வே ஒரு விதிவிலக்கு என்கிறார் பெருமாள் முருகன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து கவிதாசரன் உங்கள் நூலகம் காலச்சுவடு ஆகிய இதழ்களில் எழுதிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளில் தெரிவு செய்யப்பட்டவை இக்கட்டுரைகள் என்கிறார் இந்நூலில் உள்ள இருபத்தி ஐந்து கட்டுரைகளின் பொது பண்பினை சுட்டுகிறார் பெருமாள் முருகன் புனைவாக்கப்பட்ட வரலாற்றின் மீதான தீவிர தாக்குதல்களே இக்கட்டுரைகள் என்கிறார் அவர் இச்சொற்றொரர் மிகுந்த கவனிப்பை கோருகிறது தமிழில் எழுதப்பட்ட வரலாற்று நூல்களின் பொதுத்தன்மை என்னவாக இருக்கிறது அவை பெரிதும் வரலாற்றை புனைவாக்குகின்றன தமிழக வரலாறு எழுதியல் முறை மிகவும் சிக்கலான ஒன்றாகவே இருக்கிறது வரலாற்றறிஞர்கள் என்று இங்கு அறியப்பட்டவர்கள் தமிழக வரலாறு எழுதியலுக்கான கச்சா பொருளை இச்சமூகத்திலிருந்து அள்ளியபோது அவர்கள் கையில் வந்தவை மகாராஜாக்களும் அரண்மனைகளும் சித்திர சித்திரமாடங்களும் வீதிகளும் தான் எனவே ஒருவிதமான புனைவு தமிழக வரலாற்றிலே சுவரி போயிருக்கிறது இதை மறுக்க முடியாது இப்படி புனைவாக்கப்பட்ட வரலாற்றின் மீதான தீவிர தாக்குதல்களே போவேயின் கட்டுரைகள் என்கிறார் பெருமாள்முர்கள் எப்படிப்பட்ட தாக்குதல் தீவிர தாக்குதல் விளைவுகளைப் பற்றி கவலைப்படாமல் உண்மையை உரத்துச் சொல்லும் வகைமையினரில் போ வேல்சாமிக்கு குறிப்பிடத்தக்க இடம் உண்டு மாற்று வரலாறு அடித்தள நோக்கிலிருந்து வரலாறு கீழிருந்து எழும் வரலாறு என்னும் புதிய வரலாறு எழுது முறைமையை தன்னுடைய எழுத்தியல் நெறியாக கொண்டு இலங்கும் போவே வே இத்தாக்குதலை தொடர்ச்சியாக செய்து வருகிறார் பொது புத்தியில் பதிந்திருக்கும் வரலாற்றுக்கு எதிரான தரவுகளை போ வேல்சாமி முன்வைக்கிறார் என்கிறார் பெருமாள் முருகன் அவரது கட்டுரைகள் சில சந்தர்ப்பங்களில் தகவல்களின் அடுக்கு போல தோன்றுவது உண்டு அவ்வாறு அடுக்குவதற்கு காரணம் வரலாற்றில் இவற்றிற்கும் கவனம் வர வேண்டும் இவையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்னும் நோக்கமே ஆகும் என்கிறார் பெருமாள் முருகன் வரலாற்றில் பெரிதாக பேசப்படும் மிகச் சிறு ஆதாரம் ஒன்று நுட்பமாக பார்க்கப்படாமல் தமது நோக்கத்திற்கு ஏற்றவாறு திரிக்கப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தும் பார்வை இவருடைய கட்டுரைகளுடைய மையம் என்கிறார் பெருமாள் முருகன் சோழர் காலத்து குடவோலை முறை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் சோழர் காலத்தில் இன்றைய ஜனநாயக ஆட்சி வடிவத்தின் கூறு இருந்ததாக பெருமை பேசுகிறோம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறோம் உத்திரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடும் குடவோலை முறையை அடிப்படையாக வைத்தே பேசுகிறோம் பலரும் அதை விதந்து எழுதியிருக்கிறார்கள் அக்கல்வெட்டு பார்ப்பனர்களுக்குள் நடக்கும் தேர்தல் பற்றியது தான் என போ வேல்சாமி விளக்கம் தருவதை எடுத்துக்காட்டி பெருமாள் முருகன் விவரிக்கிறார் தமிழில் ஆய்வாளர்கள் மூலங்கள் எனப்படும் அடிப்படை சான்றாதாரங்களை நாடுவதில்லை பிறர் கண்டு சொன்ன தகவல்களை அடிப்படையாக வைத்தே பெரிய பெரிய ஆய்வுகளை செய்துவிடுகிறார்கள் பாரதியியல் அறிஞர் பேசு மணி அவர்களை நாம் அறிவோம் இந்திய தேசியத்தின் தோற்றம் வளர்ச்சி பாரதி குறித்து மிகுதியான நூல்களை எழுதிய அறிஞர் அவர் அவருடைய நூல்களில் அரிதான மேற்கோள்களை பயன்படுத்தி இருப்பார் ஆனால் அவை எங்கிருந்து எடுக்கப்பட்டன என்ற அடிக்குறிப்பை அவர் தருவதில்லை பல்கலைக்கழக மாணவனாக இருந்தபோது அவருடனான நேர் பேச்சில் இதை வினாவாக நான் எழுப்பினேன் அவர் சொன்னார் தம்பி பல்லாண்டு காலம் உழைத்து தேடி ஒரு தரவை தருகிறோம் அடுத்து அதை பயன்படுத்தக்கூடிய ஆய்வாளர்கள் இத்தரவை எங்கிருந்து எடுத்தோம் என்று குறிப்பிடாமல் தானே நேரடியாக அத்தரவை பார்வையிட்டதைப் போல போலியாக பிரதி எடுத்து எழுதுகிறார்கள் இப்படியான ஆய்வாளர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார் அவர்கள் தேடட்டும் என்றுதான் நான் அடிக்குறிப்புகள் தருவதில்லை என்றார் அவர் சொன்னபோது எவ்வளவு வேதனையோடு அதைச் சொன்னார் என்பதை அவருடைய முகக்குறிப்பு குறிப்பு காட்டியது உண்மைதானே விளக்கப்பட்ட தரவுகள் பார்வைகள் ஆகியவற்றைக் கொண்டு அறியப்பட்ட வரலாற்றுக்கு எதிராக மாற்று வரலாறு ஒன்றை வேல்சாமி உருவாக்குகிறார் என்கிறார் பெருமாள் முருகன் அருட்பா மருட்பா பிரச்சனையை இவ்வாறு விளக்குகிறார் போவே பகவத்கீதை பற்றிய மதிப்புரையை எடுத்துக்காட்டுகிறார் என்று பல்வேறு விதமான குறிப்புகளை தருகிறார் பெருமாள் முருகன் இந்தியாவில் பிற இடங்களில் ஆதிக்கத்தை இழந்த வேதமும் பார்ப்பனர்களும் தமிழ் அரசர்களால் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட முரணான வரலாறுதான் தமிழரின் தோற்ற வரலாறு என்று அதிர்வூட்டக்கூடிய வரலாற்றை ஒற்றை வரியில் உருவாக்கிச் செல்லுவதை அவர் எடுத்துக்காட்டுகிறார் நண்பர்களே நூலினுடைய முதல் கட்டுரை அவைதீக பாரம்பரியத்தில் திராவிட இயக்கங்கள் என்பது அவைதிகர் வைதிகர் என்பவர்கள் யார் போவே சுருக்கமாக இப்படி குறிப்பிடுகிறார் வேதத்தை ஒப்புக்கொள்வோரை வைதிகர் என்ற சொல்லாலும் ஒப்புக்கொள்ளாதாரை அவைதிகர் என்ற சொல்லாலும் குறிப்பிடும் மரபு உண்டு என்கிறார் அவர் உலகாயதர் சமணர் பௌத்தர் ஆகிய மூவரும் அவைதிகர் எனப்படும் பிரிவை சேர்ந்தவர்கள் சாங்கியர்கள் யோக மதத்தினர் நையாய்கர் மீமாம்சர் வேதாந்திகள் சித்தாந்திகள் என பல உட்பிரிவினர் வைதிகர் ஆவார் தமிழகத்தினுடைய பொதுப்புத்தி சார்ந்து சைவ வைணவத்தை அகச்சமயங்கள் என்றும் சமண பௌத்தத்தை புறச்சமயங்கள் என்றும் சொல்லுகிறோம் எந்த அடிப்படையில் இப்படி அகம் புறம் என பிரிக்கிறோம் இந்த கேள்வியை எழுப்பி மிக விரிவாக விவாதிக்கிறார் அறிஞர் கோவேல்சாமி அவர்கள் புத்தரும் மகாவீரரும் முழுமையான கடவுள் மறுப்பாளர்கள் பொருள் முதல்வாதிகள் இல்லையாயினும் கடவுளை அவர்கள் புறக்கணித்தார்கள் என்ற ஏஎல் பாஷ்யம் அவர்களுடைய மேற்கோளை தி ஒண்டர் தட் வாஸ் இந்தியா என்னும் நூலிலிருந்து எடுத்து காட்டுகிறார் போவே புத்தரின் புகழ்பெற்ற வாசகங்களான புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்பதை நாம் அறிவோம் இதற்கு தந்தை பெரியார் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய விளக்கம் மிகவும் சுவாரஸ்யமானது சுவையானது புத்தம் சரணம் கச்சாமி என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தலைவனுக்கு கீழ்ப்படிதல் என்பதை குறிக்கிறது என்கிறார் பெரியார் அதை போலவே தம்மம் சரணம் கச்சாமி என்பது கொள்கைக்கு கீழ்ப்படிதல் சங்கம் சரணம் கச்சாமி என்பது அமைப்புக்கு கீழ்ப்படிதல் என்கிறார் பெரியார் புத்தம் என்பது மதம் அல்ல புத்தன் என்பவன் கடவுள் அல்ல புத்தியை பயன்படுத்தி சிந்திப்பவர்கள் எல்லோரும் புத்தனே என விளக்கமளித்தார் பெரியார் என்பதையும் போவே எடுத்து காட்டுகிறார் வைதிக மரபுக்கும் அவைதிக மரபுக்கும் இடையிலான முக்கியமான வேறுபாடு என்ன இதற்கு விளக்கம் தருகிறார் போவேல் சாமி வேள்விகள் மற்றும் பார்ப்பன மேலாண்மையை உறுதிப்படுத்தும் சடங்குகளை ஏற்றலும் மறுத்தலும் தான் இந்த வைதிகம் அவைதிகம் என்பதற்கு இடையுள்ள ஊடாட்டம் என்கிறார் அவர் வேள்வியை எதிர்த்து அகிம்சை என்ற கருத்தாக்கம் சமண பௌத்தத்தால் முன்மொழியப்பட்டது வருணத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆதி பௌத்த சமண சமயத்தினுடைய பொற்காலம் என்று அவர் ஒரு காலத்தை குறிப்பிடுகிறார் அது கிமு முன்னூற்று ஐம்பதிலிருந்து கிபி நூற்றி ஐம்பது வரையிலான காலம் இந்த காலகட்டம்தான் வருணத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆதி பௌத்த சமண சமயத்தினுடைய பொற்காலம் என்கிறார் அவர் இந்திய வரலாற்றை பொறுத்தவரை இக்காலம் பார்ப்பனர்களின் மிக பரிதாபத்திற்குரிய இருண்ட காலம் என்கிறார் அவர் இக்கருத்தை மாமேதை அம்பேத்கர் தான் எழுதிய பார்ப்பனியத்தின் வெற்றி என்னும் கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் என்று போவே எடுத்துக்காட்டுகிறார் வைதிகத்திற்கும் அவைதிகத்துக்குமான வேறுபாடுகளை பல்வேறு சான்றுகளின் அடிப்படையிலே விளக்கிச் செல்லுகிறார் போவே அப்பெண் பெயர் தெரியாத ஆபுத்திரன் கதையையும் கணிகையாக இருந்து ஒரு பார்ப்பனனை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்ட வாசவதத்தையினுடைய கதையையும் கணிகையின் மகளாக இருந்து துறவியாய் சிறந்த மணிமேகலையின் கதையையும் நாம் அவைதீக மரபில் மட்டுமே காண முடியும் என்கிறார் அவர் சமணம் பௌத்தம் கல்வியை கையாண்டமைக்கும் வைதீகம் கல்வியை கையாண்டமைக்குமான வேறுபாட்டை துலக்கமாக எடுத்து காட்டுகிறார் போவே வைதீக பாரம்பரியத்தை பொறுத்தவரை கல்வி என்னும் கருத்தாக்கம் பொது கல்வியை குறித்தது அல்ல அது பார்ப்பனர்களுடைய கல்வியையே குறிக்கிறது என்கிறார் அவர் பிற்காலத்தில் ராஜராஜன் ராஜேந்திரன் முதலாகிய மா மன்னர்கள் நிறுவிய கல்விக்கூடங்கள் என்பன பார்ப்பனர்கள் மட்டுமே கற்கக்கூடிய வேத கல்விக்கூடங்கள் தானே இந்திய வரலாற்றின் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களாக இருந்த நாலந்தா மற்றும் காஞ்சி பல்கலைக்கழகங்கள் பௌத்த மரபில் உருவானவை என்ற செய்தியையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்கிறார் போவே பெண்களினுடைய இருப்பை வைதிகமும் அவைதிகமும் எவ்வாறு மறுத்தன அல்லது அங்கீகரித்தன என்பதும் இக்கட்டுரையிலே விவாதிக்கப்படுகிறது வேத என்பது பார்ப்பன ஆண்களுக்கே உரியதாக இருந்தபோது அவைதிக மரபில் மட்டுமே மணிமேகலை போன்ற கணிகையரும் தன்னை கொலை செய்ய வந்த கணவனை கொன்று பழி தீர்த்த நீலகேசி போன்றோரும் கல்வியில் சிறந்து தர்க்கத்தில் முதிர்ந்து காவிய நாயகிகளாக உலாவரும் சாத்திய சாத்தியப்பாடுகள் இருந்தன என்கிறார் அவர் இன்று வரை பகுத்தறிவு பேயாட்சி புரியும் ஐரோப்பாவில் கூட மகளிருக்கு குருத்துவ நிலை அளிக்கப்படவில்லை கிறித்தவத்தில் இப்பிரச்சனை இருக்கிறது குருத்துவ நிலை என்பது ஆண்களுக்கு அளி அளிக்கப்பட்டிருக்கிறது கிறித்தவ சமயத்திலே பூசை செய்யக்கூடிய உரிமை பாதிரியார்களுக்கு இருக்கிறது ஆனால் கடவுள் வழிபாட்டை இயற்றக்கூடிய உரிமை அருட்சகோதரிகள் என்று சொல்லப்படுகிற பெண்களுக்கு இல்லை ஆனால் கவுந்தியடிகள் முதலான பெண் துறவிகளை நம்மால் அவைதீக முறையில் பார்க்க முடிகிறது அல்லவா என்ற கேள்வியை எழுப்புகிறார் போவேல் சாமி ஊவே சீவக சிந்தாமணியை பதிப்பிக்க எண்ணினார் திருவாவடுதுறை ஆதீனத்தில் வளர்ந்த சைவ பார்ப்பனராகிய ஊவேசாவுக்கு நூலில் எழுந்த ஐயங்களை நீக்கியவர் சமண மரபில் வந்த கும்பகோணத்தில் வசித்த ஒரு அம்மையார் ஊவேசா காட்டிய பணிவை கண்ட அந்த அம்மையார் ஊவேசாவை பவ்ய ஜீவன் என்று குறிப்பிட்டார் என்ற தகவல்களை நாம் ஊவேசாவினுடைய என் சரித்திரத்தில் காண முடியும் இனக்குழு சமூகங்கள் மெதுமெதுவாக வைதீக சமயத்திற்குள் ஈர்க்கப்பட்ட வரலாற்றையும் இக்கட்டுரை பேசுகிறது அவைதீக சமயங்களின் வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான குறிப்பை தருகிறார் போவே அவைதிக மதங்கள் தங்களை விவசாய கலாச்சாரத்துடன் இணைத்து கொள்ளாமல் இனக்குழு மரபுகளுடனும் வணிக மரபுகளுடனும் இணைத்து கொண்டன வளர்ச்சியடைந்த உற்பத்தி முறையாக விளங்கிய விவசாய மயமாக்களுடன் தன்னை இணைத்து கொள்ளாமல் இருந்தது என்பது அவைதிக மதங்கள் வீழ்ந்துபட்டதற்கான பொருளியல் காரணங்களில் ஒன்றாக இருக்க முடியும் என்கிறார் போவே அவைதிக சமயங்களினுடைய வீழ்ச்சி என்பதை வைதிக சமயங்களின் எழுச்சி என்னும் செயலூக்கமான செயல்பாட்டின் விளைவு என்று பார்ப்பது பொது பார்வை ஆனால் மார்க்சிய இயங்கியலின் அடிப்படையில் இவ்வீழ்ச்சியை மதிப்பிடும் போவே உற்பத்தி உறவுகளுக்கு இடையிலான முரண்பாடாக பார்க்கிறார் பண்டைய சமூகத்தை மேலை கோட்பாடுகளை பொறுத்தி ஆராய்வது சரியா என்ற வினா இப்போது பலராலும் எழுப்பப்படுவதை நாம் அறிவோம் அப்படி ஆராய்வதால் எவ்வாறு குறிப்பிட்ட சமூகத்தின் உள்முரண்களை ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு என கூற விரும்புகிறேன் நண்பர்களே பிற்காலத்து தமிழறிஞர்கள் அனைவரும் வைதிக மரபில் வருபவர்கள் என்ற கருத்தை விவரிக்கிறார் போவே விதிவிலக்காக சொல்லப்பட வேண்டியவர் அயோத்திதாச பண்டிதர் என்கிறார் அவைதிக மரபின் கடைசி கண்ணியாக நம் முன் காட்சியளிப்பது ஈவேரா பெரியார் தோற்றுவித்த சுயமரியாதை இயக்கம் என்று அடையாளப்படுத்துகிறார் போவே திராவிட இயக்கம் என்ற ஒற்றை பெயரில் நம்மால் இன்று அழைக்கப்படும் இயக்கம் உண்மையில் ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்ட பல்வேறு கூறுகளின் தொகுப்பு என்று விளக்குகிறார் வேல்சாமி பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான கருத்தியல் அடிப்படை வேறுபட்டதாக இருந்தது பின்னாளில் திராவிட இயக்கம் அடைந்த பண்பு ரீதியிலான மாற்றங்கள் அளப்பரியது இவற்றை கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் திராவிட இயக்கம் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் திராவிட இயக்கத்தை மறுதலிப்பது என்ற இடத்தில் நின்று கொண்டு பார்த்தால் செல்லூர் ராஜுவும் ராஜேந்திர பாலாஜியும் திராவிட இயக்கத்தின் வாரிசுகளாகத்தான் தெரிவார்கள் வைதிகத்தை பெரியார் அணுகிய முறைமை இயக்க நடைமுறைகளில் பெண்களுக்கு இருந்த இடம் என பலவற்றை இக்கட்டுரை விளக்குகிறது அந்த அடிப்படையில்தான் திராவிட இயக்கம் என்பது அவைதீக மரபின் தொடர்ச்சி என்பதை இக்கட்டுரையில் நிறுவுகிறார் போவேல்சாமி நண்பர்களே பொற்காலங்களும் இருண்ட காலங்களும் தேவை ஒரு தலைகீழ் பார்வை எனும் கட்டுரை இந்நூலின் மிக முக்கியமான கட்டுரை புகழ்பெற்ற வேள்விக்குடி செப்பேட்டில் இருக்கும் செய்திகளை எடுத்து விளக்குகிறார் போவே பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்ட வேள்விக்கான தானங்கள் களப்பிரர் காலத்திலே திரும்ப பிடுங்கப்படுகின்றன பார்ப்பனர்களுக்கான தானங்களையும் வேள்விகளையும் ஒழிக்கிறார்கள் களப்பிரர்கள் களப்பிரர் காலம் முடிந்து ஆட்சிக்கு வந்த பாண்டிய மன்னர்கள் வேள்விகளையும் தானங்களையும் நில மானியங்களையும் ஊக்குவிக்கின்றனர் சங்க காலத்தின் இறுதியில் வந்த களப்பிரர் காலத்தை தமிழறிஞர்கள் எவ்வாறு மதிப்பிட்டனர் என்பதை தொகுத்து சொல்லுகிறார் போவே மு அருணாச்சலம் அவ்வை துரைசாமி பிள்ளை ஆச ஞான சம்பந்தன் ஆகிய நம் மதிப்பிற்குரிய அறிஞர்கள் களப்பிரர் பற்றி அவர்கள் ஆட்சி பற்றி எழுதிய பகுதிகளையெல்லாம் போவேல்சாமி எடுத்துக்காட்டுகிறார் இந்த தமிழறிஞர்களுடைய கருத்துக்கள் வேள்விக்குடி செப்பேற்றின் தொனியை கொண்டிருக்கின்றன என்பதையும் வேல்சாமி சுட்டிக்காட்டுகிறார் களப்பிரர் காலம் பற்றி நல்ல வார்த்தைகள் சொன்ன தமிழ் வரலாற்று அறிஞர்கள் என்று இருவரை அடையாளப்படுத்தலாம் என்கிறார் போவேல்சாமி யார் அந்த இருவர் ஒருவர் மயிலை சீனி வேங்கடசாமி மற்றொருவர் ஸ்ட்ரெயின் பட்டன் பொற்காலம் இருண்டகாலம் என்ற சொல்லாடல்கள் யாருடைய பார்வையில் இருந்து என்பதுதான் முக்கியம் தந்தை பெரியார் அவர்கள் சிதம்பரம் கோயிலுக்கு ஒரு முறை போயிருக்கிறார் அவரை அழைத்து கொண்டு போயிருக்கிறார்கள் இடதுபதம் தூக்கி நின்று ஆடுகிற தில்லை நடராஜ பெருமானை காட்டி அவர் ஆடும் ஆட்டம் ஆனந்த தாண்டவம் என்றார்களாம் பெரியார் நிலத்தில் காலூன்றி நின்ற சிவபெருமானின் மற்றொரு காலினை பார்த்திருக்கிறார் ஒரு அசுரனை சிவன் மிதித்து கொண்டு நிற்பதை பார்த்தார் ஒருத்தனை மிதித்து கொண்டு ஆடும் ஆட்டம்தான் ஆனந்த தாண்டவமா என்று கேட்டாராம் தந்தை பெரியார் அப்போது சொன்னாராம் கீழே கிடப்பவன் தான் நம்மாளு என்றாராம் நண்பர்களே பொற்காலம் இருண்ட காலம் தேவபாஷை நீஷபாஷை சுத்தம் அசுத்தம் எப்படிப்பட்ட மதிப்பீடாக இருந்தாலும் யாருடைய பார்வையில் இருந்து என்பதுதான் முக்கியம் களப்பிரர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எவ்வளவு பலகீனமானவை ஆதாரங்களற்றவை என்பதை மிக விரிவாக எடுத்துக்காட்டுகிறார் போவே களப்பிரர்கள் சமயப் போரை அற்றவர்கள் என்ற குற்றச்சாட்டை ஆதாரங்களோடு மறுக்கிறார் களப்பிரர்கள் தமிழர்கள் அல்ல என்ற முடிவின் மீது விவாதங்களை எழுப்பியிருக்கக்கூடிய அறிஞர்களுடைய கருத்துக்களை சுட்டி காட்டுகிறார் காப்பா அரவாணன் மூ ராகவையங்கார் ஆகியோருடைய கருத்துக்களை எல்லாம் அறிஞர் போ வேல்சாமி எடுத்துக்காட்டி விவாதிக்கிறார் களப்பிரர்களுடைய காலத்தை குறித்து பர்டன் ஸ்டெயின் கூறிய ஒரு கூற்றை அவர் மேற்கோளாக காட்டுகிறார் அந்த கூற்று இதுதான் அரச மையங்களின் விவசாய மயமாக்கலுக்கு எதிரான இனக்குழு மக்களின் இந்த எதிர்ப்பின் உச்சகட்டமே களப்பிரர் காலம் என அழைக்கப்படும் காலகட்டம் என்கிறார் பர்டன்ஸ்டைன் பேசன்ட் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடீவல் சவுத் இந்தியா என்கிற ஆக்ஸ்போர்ட் வெளியிட்ட ஒரு நூலின் கருத்துக்களை அவர் எடுத்து பார்ப்பன வேளாள மையங்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய ஒரு குறுகிய காலகட்டமாக களப்பிரர் காலத்தை பார்க்கிறார் பட்டன் ஸ்டைன் வேள்விக்குடி சாசனம் களப்பிரரை அழித்தொழித்த பாண்டிய மன்னர்களின் பெருமைகளை பேசுகிறது என்பதை நாம் அறிவோம் பாண்டியர்களினுடைய பெருமைகள் என அந்த சாசனம் எவையவற்றை குறிப்பிடுகின்றது என்று அவர் எடுத்துக்காட்டுகிறார் ஒன்று பிறவரை பாழ்படுத்தி குறுநாட்டவர் குலங்கெடுத்து செந்நிலங்களை செருவென்றது இரண்டு கர்ப்பம் துலாபாரம் முதலிய தரணிமிசை பல செய்து அந்தனருக்கு ஈன்றளித்தது மூன்று மகீதளம் பொது நீக்கி தானமளித்து அரசாண்டது இதுதான் பாண்டிய மன்னர்களினுடைய சிறப்பாக வேள்வுக்குடி சாசனம் சொல்லுவது இதில் பிறவரை பாழ்படுத்தி குறுநாட்டவர் குலங்கெடுத்து சென்னிலங்களைச் செருவென்றது என்றால் களப்பிரர்களை அழித்தொழித்ததை இந்த சாசனம் பாராட்டுகிறது இரண்டாவது ரண்ய கற்பம் துலாபாரம் முதல் தரணிமிசை பல செய்து அந்தணர்களுக்கு ஈன்றளித்தது என்றால் ரண்ய கற்பம் என்ற ஒரு சடங்கு இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்கத்தினால் ஒரு பசுவினை செய்து அதனுடைய வாய் வழியாக நுழைந்து அதனுடைய பிறப்பு உறுப்பின் வழியாக வெளியேற வேண்டும் அப்படி வெளியே வந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்பது ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கிறது எனவே பாண்டிய மன்னர்கள் இப்படியான ரண்ய கர்ப்பத்தை செய்து தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் அளித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அதே போல் துலாபாரம் என்பது என்ன தராசு தட்டிலே தன்னுடைய எடைக்கு எடையாக பொன்னையும் ஏனைய பொருட்களையும் வைத்து பிராமணர்களுக்கு வழங்குவதைத்தான் நாம் துலாபாரம் என்கிறோம் இவற்றையெல்லாம் பிராமணர்களுக்கு வழங்கினார்கள் என்பதை வேள்விக்குடி செப்பேடு பாராட்டாக முன்மொழிகிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் நண்பர்களே மகீதளம் பொது நீக்கி தானமளித்தது என்பது எதை குறிக்கிறது இதில் பொது நீக்கி என்னும் தொடரினுடைய உட்பொருளை விளக்குகிறார் போவேல்சாமி இனக்குழு மக்களிடம் பொதுவாக இருந்த நில உரிமையை அழித்து பார்ப்பன வேளாள அதிகாரத்துவத்திற்கு தனி உடைமையாக மாற்றியதையே இது குறிக்கிறது என்கிறார் அவர் நண்பர்களே கட்டுரையினுடைய இறுதி பற்றி மிகவும் ஆழமானது நமக்கு எதிரான ஒரு வரலாறு நம்முடைய வரலாறாக திணிக்கப்படுவது வன்முறை என்கிறார் போவே இத்தகைய வரலாற்று வன்முறையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி இருண்ட காலங்களை பொற்காலங்களாகவும் பொற்காலங்களை இருண்ட காலங்களாகவும் தலைகீழாக்குவது தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அறிஞர் போ வேல்சாமி அவர்கள் நண்பர்களே இந்த நூலினுடைய மற்றொரு கட்டுரை தொல்காப்பிய முதல் இரத்த கண்ணீர் வரை தமிழ் இலக்கிய மரபில் பதியிலார் குறித்த பதிவுகள் என்பது விரலியர் கணிகையர் காமக்கிழத்தியர் வேசையர் விலைமகள் கொண்டிமகளிர் என்று பலவாறு அழைக்கப்படும் பெண்கள் குறித்த பதிவுகளை தொல்காப்பியம் தொடங்கி ரத்தக்கண்ணீர் நாடகத்தை எழுதிய திருவாரூர் தங்கராசுவரை எவ்வாறு கையாண்டிருக்கிறார்கள் என்பதை மிக விரிவாக எடுத்துக்காட்டுகிறார் போவேல்சாமி காளமேக போலவரனுடைய சிலேடை பாடல்களை அவர் எடுத்துக்காட்டுகிறார் பனைமரம் வேசி தென்னை வேசி வெற்றிலை வேசி கூத்தாடும் பெண்கள் குரங்கு என சிலேடைகளில் பதியிலார் பகடி செய்யப்படுவதை அறிஞர் போ எடுத்து எடுத்துக்காட்டுகிறார் திருவாரூர் தங்கராசு மூவலூர் ராமாமிரத முதலான திராவிட இயக்க சார்பாளர்களினுடைய பார்வையிலும் கூட பதியிலாரை குறித்த பார்வையில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை போவேல்சாமி எடுத்துக்காட்டுகிறார் ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களில் பதியிலார் வெளிப்படக்கூடிய தன்மை ஜி நாகராஜனினுடைய புனைவுகளில் வெளிப்படக்கூடிய தன்மை என இக்கட்டுரையினுடைய இறுதி பகுதியிலே விரிவாக விவாதிக்கிறார் ஜெயகாந்தனின் இலக்கணம் மீறிய கவிதை ஜி நாகராஜனின் குரத்தி முடுக்கு இந்த இரண்டு பிரதிகளிலும் வேசியர் இருப்பு அங்கீகரிக்கப்படுவதை பேசுகிறார் போவே தமிழ் மரபிலிருந்து விலகி கணிகையரை மாய பிசாசாக காட்டாமல் அன்பு கூர்ந்த மனித பிறவிகளாக படைக்கின்றனர் என்று அவர் ஜெயகாந்தனையும் ஜி நாகராஜனையும் அடையாளப்படுத்துகிறார் எந்த இருவரும் எந்த அடிப்படையில் வேறுபடுகிறார்கள் ஜி நாகராஜனையும் ஜெயகாந்தனையும் ஒரே சமமாக நாம் மதிப்பிட்டு விட முடியாது எந்த அடிப்படையில் அவர்கள் வேறுபடுகிறார்கள் என்பதையும் அறிஞர் போ வேலுசாமி சுட்டிக்காட்டுகிறார் ஜெயகாந்தனுடைய நாயகி ஒரு வேசியாக இருந்தாலும் அவளின் சிறப்பு அவளிடம் குடும்ப பெண்ணின் பாங்குகளும் பணிவிடைகளும் நிறைந்திருந்தன என்பதை எடுத்துக்காட்டுகிறார் எனவே அவளில் நம்மை அடையாளம் காண்பதே ஜெயகாந்தனுடைய பூரிப்பின் அடிப்படையாக இருக்கிறது என்றும் அவர் சுட்டுகிறார் இதிலிருந்து ஜி நாகராஜன் எவ்வாறு மாறுபட்டிருக்கிறார் குரத்தி முடுக்கு என்கிற தன்னுடைய பிரதியில் இந்த வேசையர் என்று சொல்லப்படுகிற கூடிய பொது மகளிரை எவ்வாறு சுதந்திரமானவர்களாக உலவ விடுகிறார் என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார் இந்நூலினுடைய மற்றொரு கட்டுரை கர்நாடக இசை தமிழ் இசையிலிருந்து திருடப்பட்டதா என்பது பிரிட்டிஷ் நூலகங்களில் தூங்கும் கண்டுகொள்ளப்படாத தமிழ் நூல்களின் துணை கொண்டு இக்கருத்தை அவர் விவாதிக்கிறார் மருது பாண்டியர் என்னும் கட்டுரை மருது பாண்டியர்கள் அடித்தள மக்களினுடைய நாயகர்களாக எவ்வாறு விளங்கினார்கள் என்பதை பற்றியதாக அமைகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாத தொடக்கத்தில் திருவரங்க கோயில் மதிலிலும் திருச்சி கோட்டை வெளிச்சுவரிலும் ஒட்டப்பட்ட மருது சகோதரர்களின் பிரகடனத்தை முழுவதுமாக தந்து அதன் கூறுகளை விவரிக்கிறது இக்கட்டுரை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சிக்கு பொதுமக்களை அணியமாகும்படி அறைகூவல் விடுக்கிறது மருது பாண்டியர்களுடைய இந்த பிரகடனம் அப்போதுதான் ஏழைகளும் இல்லாதோரும் விமோசனம் பெறுவார்கள் என்கிறது அது இந்த பிரகடனத்தை பரப்பாதவர்கள் குறித்த எச்சரிக்கை அறிவிப்பையும் தருகிறது அது நான்கு வருணத்தாருக்கும் மருதுபாண்டியர்கள் அழைப்பு விடுகிறார்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும்படி அவர்களெல்லாம் எல்லாம் அழைக்கிறபோது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் இவர்கள் மட்டுமல்லாமல் முசல்மான்களுக்கும் என்று முன்வைக்கப்படும் இப்பிரகடனம் எவ்வாறு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மதச்சார்பற்ற பிரகடனமாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறார் போவேல்சாமி தன்னுடைய கணவன் முத்துவடுகரின் மரணத்திற்கு பிறகு பெரிய மருதுவை மனது கொண்டதாக பகிரங்கமாக சொன்ன வேலுநாச்சியாரின் அறிவிப்பை புரட்சிகரமானது என்கிறார் போவே வேலுநாச்சியார் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டவர் மட்டுமல்ல கலப்பு திருமணம் செய்தவரும் கூட மரபர்குல மாதுவான அவர் அகம்படிய சாதியை சேர்ந்த பெரிய மருதுவை மனம் செய்து கொண்டது பலரின் புருவ நெறிப்புக்கு ஆளானது என்று எடுத்து காட்டுகிறார் அறிஞர் போவேல்சாமி மருது சகோதரர்களுடைய வீரமிக்க போராட்டத்தை எடுத்துக்காட்டும் போ வேல்சாமி போற்றுதலுக்குரிய அடித்தள மக்களின் பண்புகளை அவர்கள் எவ்வாறு பெற்றிருந்தார்கள் என்பதையும் விளக்குகிறார் மாமாவும் மருமகனும் என்னும் தலைப்பில் பாரதிக்கும் வஉசிக்கும் இருந்த உறவை எடுத்துக்காட்டுகிறார் போவே பாரதி யார் என்னும் கட்டுரை வே மதிமாறனின் பாரதிய ஜனதா பார்ட்டி என்னும் நூலை மறுத்து எழுதப்பட்ட கட்டுரையாகும் வே மதிமாறன் பாரதியை குறித்து ஒரு தொடர் எழுதினார் தலித் முரசு என்னும் இதழில் அவர் அந்த தொடருக்கு இட்ட தலைப்பு பாரதி என்பதை ஒரு மேற்கோள் குறிக்குள்ளே போட்டு பாரதிய ஜனதா பார்ட்டி என்பதாக அவர் எழுதினார் மதிமாறவனுடைய கட்டுரைகள் தொடராக வந்து கொண்டிருந்தபோதே நான் அக்கருத்துக்களை உள்வாங்கி மறுத்து எனது முதல் நூலாகிய பாரதி கடந்த நூற்றாண்டு கவிஞர் பற்றிய மதிப்பீடு என்ற நூலை எழுதினேன் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு காலகட்டத்தில் பாரதி குறித்து வந்த நான்கு நூல்களை அடிப்படையாக வைத்து தாமு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் பாரதியார் இல்லத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டியது மதிமாறனின் பாரதிய ஜனதா பார்ட்டி நா ரவீந்திரனின் பாரதியின் மெய்ஞானம் பாரதிபுத்திரனின் தம்பி நான் ஏது செய்வேனடா எனும் நேர்காணல் நூல் கி பார்த்திபராஜா என்னுடைய பாரதி கடந்த நூற்றாண்டு கவிஞன் பற்றிய மதிப்பீடு இந்த நான்கு நூல்களையும் அடிப்படையாக வைத்து அறிஞர்களை விவாதிக்க வைத்தார்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினர் போவேல்சாமி அக்கூட்டத்திலும் பேசினார் வே மதிமாறனின் கருத்துக்களை மறுத்து இக்கட்டுரை பேசுகிறது மதிமாறன் வழங்கும் பொய்கள் என்றே துணை தலைப்பிட்டு தரவுகளை தருகிறார் போவே ஈவேராவின் ஊடாக தமிழ் மொழி என்பது அடுத்த கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்த்து களம் புகுந்த தந்தை பெரியார் தமிழ் மொழியை எப்படி பார்த்தார் என்ற கேள்விக்கு விடையளிப்பதாக இந்த கட்டுரை அமைகிறது தமிழை நவீன காலத்திற்கான மொழியாக பெரியார் பார்க்கவில்லை என்பதை எடுத்துக்காட்டி அதற்கான காரணங்களையும் விளக்குகிறார் போவேல்சாமி தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி நாகரிக காலத்திற்கு அது பயன்படுமா என்று கேட்கிறார் பெரியார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது ஒரு பிரகடனம் செய்தார் தமிழுக்கு கேடு வந்தால் மந்திரி பதவியை விட்டுவிடுவேன் என்பது கலைஞர் கருணாநிதியினுடைய அறைகூவல் அதை தந்தை பெரியார் அவர்கள் கடுமையாக கிண்டல் செய்கிறார் ஒழுக்கம் நாணயம் கெட்டால் நீதி கெட்டால் நம்பிக்கை கெட்டால் பதவியை விடுவேன் என்று சொல்லலாம் கப்சாவும் விடலாம் தமிழுக்கு கேடு வந்தால் பதவியை விட்டு விடுவேன் என்று சொல்லலாமா என்று கேட்கிறார் தந்தை பெரியார் நண்பர்களே தமிழ் புலவர்களை பெரியார் கழுவி கழுவி ஊற்றுவதை பார்த்தால் நமக்கு அழுகையே வந்துவிடும் அப்படி பேசியிருக்கிறார் நாம் எல்லோரும் அறிவோம் தந்தை பெரியார் இப்படி சொல்லுகிறார் சுமார் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பெல்லாம் புலவர்கள் யாராக இருந்தாலும் பிச்சை எடுத்தே தீருவார்கள் புலவரை பற்றி என் கருத்து புலவர் என்றால் சொந்த புத்தி இல்லாதவன் புழுகன் என்று உரை கூறுவேன் என்று கூறக்கூடிய பெரியார் தமிழறிஞர் நான் கதிரைவேற்பிள்ளை என்னும் புலவரை சந்தித்த நிகழ்வை எடுத்துக்காட்டுகிறார் நான் பிள்ளை என்கிற ஒரு தமிழ் வாயாடி புலவர் என்னிடம் வந்தபோது ஒரு நிகழ்ச்சியில் புலவர்களுக்கு பகுத்தறிவு கிடையாது என்பது என் கருத்து அதை உங்களிடமும் கண்டேன் என்று சொன்னதற்கு உன்னிடம் வந்ததே தவறு என்று சொல்லி என்னிடம் வாங்கி குடித்த பாலை விரலை விட்டு வாந்தி எடுத்து விட்டார் என்று தந்தை பெரியார் குறிப்பிடுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நண்பர்களே பெரியாரின் தமிழ் மொழி பற்றிய கருத்துக்கள் உருவான தர்க்க வழியை விவரிக்கிறார் நூலாசிரியர் போவேல்சாமி தந்தை பெரியாரின் கருத்துக்களை நான் ஒரு தந்தையின் இடித்தலாகவே பார்க்கிறேன் இடிப்பார் இல்லாத ஏமரா புலவர் கெடுப்பார் இல்லையாயினும் கெடுவர் என்பதை நாம் அறிய வேண்டும் இந்த கட்டுரையினுடைய தலைப்பில் ஈவேராவின் மொழி பற்றிய பார்வை என்பதாக அறிஞர் போ வேல்சாமி தலைப்பிட்டிருக்கிறார் எனக்கு ஒரு கேள்வி வருகிறது இந்நூலில் எல்லா இடங்களிலும் தந்தை பெரியார் ஈவேரா பெரியார் என்று பயன்படுத்தக்கூடிய அறிஞர் போ வேல்சாமி இந்த நூலினுடைய கட்டுரையை மட்டும் ஈவேராவின் ஊடாக தமிழ் மொழி என்று ஏன் வைத்திருக்கிறார் இங்கே புலவர் போ வேல்சாமியினுடைய சாய்வு இந்த தலைப்பிலே வெளிப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு ஐயமும் எனக்கு வருகிறது நண்பர்களே அறிஞர் மாப்போசி அவர்கள் இலக்கியத்தின் எதிரிகள் என்ற ஒரு சிறு நூலினை எழுதி வெளியிட்டார் இலக்கியத்தினுடைய எதிரிகள் என்று அவர் அடையாளப்படுத்துவது தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் எனவே அவர் குறிப்பிடுகிற போது எவ்வாறு ஈவேரா என்று குறிப்பிடுகிறாரோ போல இந்த துவனி இந்த தலைப்பிலே இருப்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே மறைமலையடிகள் எழுதி மறைந்துவிட்ட முனிமொழி பிரகாசிகை வேதாந்த மத விசாரம் குறித்த கட்டுரை ஒன்றும் இத்தொகுதியில் இருக்கிறது மறைமலையடிகள் எழுதிய இந்த இரு நூல்களும் இப்போது புழக்கத்தில் இல்லை இவை லண்டன் நூலகத்திலே இருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டி இது மறைந்து போன வரலாற்றையும் பேசுகிறார் மறைமலையடிகளினுடைய நாட்குறிப்பிலே காணப்படக்கூடிய பல்வேறு குறிப்புகளை எடுத்துக்காட்டக்கூடிய போவேல்சாமி அடிகளார் தன்னுடைய மனைவி பணிப்பெண் ஆகியோரது வீட்டுக்கு தூரமாகும் குறிப்புகளை தவறாது பதிந்து வந்திருப்பதை காட்டுகிறார் நாட்குறிப்பிலே மறைமலையடிகளார் இதை எழுதி வைத்திருக்கிறார் மனைவியார் வீட்டுக்கு தூரமாகும் நாள் பணிப்பெண் வீட்டுக்கு தூரமாகும் நாள் என்றெல்லாம் அவர் நாட்குறிப்பிலே குறித்து வைத்திருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய அறிஞர் போவேல்சாமி சாமி இதை குறித்த ஒரு விவாதத்தை மேற்கோள் காட்டி இப்படி வெளிப்படுத்துவது என்பது எப்படி அவதூறாகும் என்று கேட்கிறார் இதை நாம் இந்த கட்டுரையில் பார்க்கலாம் நண்பர்களே அச்சில் வந்தும் அறியப்படாத தமிழ் நூல்கள் என்றொரு கட்டுரை இந்நூலிலே இருக்கிறது அதை போலவே இந்நூலினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டுரை தலித் சிந்தனைகளின் முன்னோடி அயோத்திதாசர் என்பது இது மிக முக்கியமான கட்டுரை என்று நான் கருதுகிறேன் ஆங்கிலேயர்களை பற்றிய பண்டிதர் அயோத்திதாசரின் பார்வை என்னவாக இருந்தது எல்லாவற்றையுமே தலித்திய கோணத்திலிருந்து கிண்டல் பண்டிதர் என்பதாக இந்த கருத்துக்களுக்கு பல்வேறு சான்றுகளை எடுத்துக்காட்டி விவாதிக்கிறார் அறிஞர் போவே தன்னுடைய சமகாலத்து நிகழ்வுகளின் நோக்கில் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்தவர் பண்டிதர் என்பதை வேல்சாமி மிக விரிவாக விளக்கிச் செல்லுகிறார் பல்வேறு நிகழ்வுகளை எடுத்துக்காட்டுகிறார் மிகவும் விரிவாக பிரிவினை வங்க பிரிவினையை பாரதியார் எப்படி பார்த்தார் சமகாலத்தில் அயோத்திதாச பண்டிதர் எப்படி பார்த்தார் என்பதை எடுத்துக்காட்டுகிறார் தென்னாப்பிரிக்காவினுடைய சத்தியாகிரகத்தை மற்றவர்கள் எப்படி பார்த்தார்கள் அயோத்திதாச பண்டிதர் எப்படி பார்த்தார் என்று எடுத்துக்காட்டுகிறார் சுதேசி கப்பல் கம்பெனி இதை இன்றைக்கும் நாம் உணர்ச்சி பொங்க விவரித்துக் கொண்டிருக்கிறோம் வாவு சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சொந்தமாக ஒரு சுதேசி கப்பலை ஓட்டினார் என்பதை நாம் உணர்ச்சி கொப்பளிக்க பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அயோத்திதாச பண்டிதர் எப்படி பார்த்தார் இது வேண்டாத வேலை ஏன் ஆங்கிலேயர்களோடு இந்த வணிகத்திலே போட்டியிட வேண்டும் என்பதாக அவர் கேட்கிறார் அதே போலவே சுதேசியம் பற்றி ஏன் சுதேசியம் வேண்டும் இல்லை என்றால் என்ன குடிக்கட்டு போய்விடும் உண்மையில் அந்நியனே வெளியேறு என்று சொன்னால் யார் அந்நியர்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஆங்கிலேயர்கள் அந்நியர்கள் என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவர்கள் அவர்களைப் பற்றியெல்லாம் யார் பேசுவது என்ற நுட்பமான கேள்விகளை அயோத்திதாச பண்டிதர் எழுப்பியிருக்கிறார் என்பதையெல்லாம் அறிஞர் போ வேல்சாமி எடுத்துக்காட்டுகிறார் நண்பர்களே கீதையின் அரசியல் என்னும் தலைப்பில் ஒரு கட்டுரை இருக்கிறது இந்த நூலிலே பிரேம்நாத் பசாஸ் என்பவர் எழுதி கே சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பாக வந்திருக்கக்கூடிய இந்திய வரலாற்றில் பகவத்கீதை எனும் நூல் பற்றிய விமர்சனமாக இக்கட்டுரை அமைகிறது போலவே வாசகர்கள் முட்டாள்களா என்ற தலைப்பில் பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் செய்யும் திருகு வேலைகளை எடுத்துக்காட்டுகிறார் புலவர் போவேல்சாமி உண்மை வரலாற்றுக்கு தொடக்கப்புள்ளி என்ற ஒரு கட்டுரை இருக்கிறது இந்த நூலில் உத்திரமேரூர் கல்வெட்டு பெற்று அதில்தான் குறிப்பிடுகிறார் தமிழகத்தினுடைய அடிமை முறை என்னும் ஆ சிவசுப்பிரமணியன் அவருடைய நூல் குறித்த கட்டுரையாக இந்த கட்டுரை அமைகிறது அபத்தங்களை மறுக்கும் அறிவியல் ஆய்வு என்ற தலைப்பிலே குமரி நில நீட்சி எனும் சூக்கி ஜெயகரனின் நூலை குறித்தும் எழுதுகிறார் போ வேல்சாமி குமரிக்கண்டம் பற்றிய அறிஞர்களின் குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு அவர் விவாதிக்கிறார் குமரிக்கண்டத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் கடலிலே மூழ்கி போன ஒரு நகரம் ஒரு கண்டம் இருந்தது என்கிற கருதுகோளினுடைய வன்மை மென்மைகளை சூக்கி ஜெயகரன் தன்னுடைய நூலிலே எழுதியிருக்கிறார் அதை எடுத்துக்கொண்டு அறிஞர் போ வேல்சாமி விவாதிக்கிறார் சொல்லப்போனால் தமிழர்கள் நம்முடைய தொன்மையை நம்முடைய மூதாதையனுடைய வாழிடங்களை குமரிக்கண்டத்திலே தேடிக் கொண்டிருந்தோமே தவிர நாம் சிந்திச்சம வழியில் தேடுவதில் அக்கறை காட்டவில்லை என்கிற திராவிட இயல் அறிஞர் ஆர் பாலகிருஷ்ணன் அவருடைய கருத்தை நாம் இந்த இடத்திலே சிந்தித்துப் பார்க்கலாம் நண்பர்களே பா சிங்காரம் எனும் தமிழின் மிக முக்கியமான படைப்பாளி எழுதிய புயலில் ஒரு தோணி என்கிற நாவல் குறித்த ஒரு கட்டுரை இந்த நூலிலே இருக்கிறது இது ஒரு அனார்கிச நாவல் என்கிறார் போவேல்சாமி அனார்கிசம் என்பது என்ன கலக குரலை உள்ளடக்கியது பொது கருத்தியலுக்கு எதிராக கலகம் செய்வது அதுவரை நம்பப்பட்ட புனிதங்களை பிம்பங்களை கவிழ்த்து உடைப்பது என்பதைத்தான் அனார்கிசம் அப்படின்னு சொல் என்று சொல்கிறோம் அதுவரை நம்பப்பட்ட புனிதங்களை பிம்பங்களை கட்டவிழ்த்து உடைப்பது என்பதைத்தான் அனார்கிசம் என்று சொல்லுகிறோம் எனவே பா சிங்காரத்தினுடைய இந்த புயலிலே ஒரு தோணி என்கிற இந்த புதினம் எவ்வாறு இந்த புனிதங்களை கட்டுடைக்கிறது என்பதை எடுத்துக்காட்டி இது ஒரு அனார்கிச நாவல் என்பதாக இந்த கட்டுரையில் எழுதுகிறார் போவேல்சாமி எஸ் ராமகிருஷ்ணனினுடைய நெடுங்குருதி என்ற நாவலை குறித்தும் ஒரு கட்டுரை இதிலே இருக்கிறது இக்கதை ஒரு மெகா சீரியல் தொடருக்கு பொருத்தமானது என்று மட்டையடி அடிக்கிறார் அறிஞர் போவேல்சாமி அபிப்பிராயமாக அன்றி நாவலை தர்க்கபூர்வமாக விவாதிக்கிறார் என்பதுதான் போவேல்சாமியினுடைய சிறப்பு ஒரு நாவலை விமர்சிக்க முற்படுகையில் அதனை மூன்று முறைக்கு மேல் படிக்காமல் விமர்சிக்க துணியக்கூடாது என்று காணாசு சொன்னதாக ஞாபகம் என்று சொல்லி விளக்குகிறார் போவேல்சாமி அதை போலவே பெருமாள் முருகனினுடைய பீக்கதைகள் குறித்த ஒரு கட்டுரை இருக்கிறது இந்த நூலில் தலைப்பிலேயே ஒரு குசும்பு இருக்கிறது பீக்கதைகள் ஒரு கிளறல் பார்வை என்பதாக அவர் எழுதுகிறார் கிளறல் என்கிற ஒரு சொல்லை இந்த தலைப்பிலே பயன்படுத்துகிறார் இடக்கரடக்கல் அவையல் கிழவி என்று சொல்லப்படும் சொற்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து தமிழ் இலக்கண மரபு சில விதிகளை வகுத்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் சமண மரபிலே வரும் நீலகேசி காவியத்தில் எண்ணூற்று இருபத்தி ஒன்பதாம் பாடலில் இருந்து நாலந்து பாடல்கள் மலத்தை மையமாக வைத்து வருகிறது என்று எடுத்துக்காட்டுகிறார் போவே வேதவாத சருக்கம் என்னும் அப்பகுதியில் வேதங்கள் என்றால் என்ன அவை யாரால் படைக்கப்பட்டன என்னும் நீலகேசியினுடைய கேள்விக்கு வேதவாதி பதிலுரைக்கிறார் வேதவாதி இப்படி சொல்லுகிறான் வேதம் யாராலும் படைக்கப்படாதது அது தான் தோன்றி என்கிறான் வேதம் எவர் ஒருவராலும் படைக்கப்படவில்லை அது தான் தோன்றி தானாக தோன்றிவிட்டது என்பதுதான் நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் சொல்லுவன அவ்வாறுதான் வேதவாதியும் நீலகேசிக்கு பதில் உரைக்கிறான் இப்போது நீலகேசி பதிலுக்கு கேட்கிறாள் நள்ளிரவில் மக்களெல்லாம் உறங்கும் நேரத்தில் ஊர் நடுவே ஒருவன் மலங்கழித்து செல்கிறான் மலோத்சர்க்கம் என்று உரையாசிரியர் எழுதுகிறார் என்கிற குறிப்பையும் அவர் தருகிறார் நள்ளிரவிலே மக்களெல்லாம் உறங்கும் நேரத்தில் ஊர் நடுவே ஒருவன் மலங்கழித்து செல்கிறான் அப்படி மலங்கழித்து சென்றால் அதை தான் தோன்றி என்பாயோ இது நீலகேசியினுடைய கேள்வி ஆயுர்வேத வைத்தியத்தின்படி பரிசீலித்து நோயாளியின் மலம் நோஞ்சானின் மலம் வலிமையானவனின் மலம் என்று பகுக்கலாம் அந்த நோயாளிக்கு என்ன நோவென்று கூட பார்க்கலாம் அதை விட்டுவிட்டு தான் தோன்றி என்பது பகுத்தறிவுக்கு ஒவ்வுமா என்று கேட்கிறாள் நீலகேஷ் இதை எடுத்துக்காட்டி பேசுகிறார் போ வேல்சாமி போ வேல்சாமி இப்படி குறிப்பிடுகிறார் இந்த ஓரிடம் தவிர தமிழ் இலக்கிய வரலாற்றில் மலப்பகுப்பாய்வு வேறெங்கும் இல்லை என்று பகடி செய்கிறார் போவேல்சாமி நண்பர்களே தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நாடக பேராசிரியராகிய முனைவர் கே குணசேகரன் அவர்களின் பலியாடுகள் நாடக முன்னுரையும் ஒரு கட்டுரையாக தரப்பட்டிருக்கிறது கல்கியின் இந்துத்துவம் என்றொரு கட்டுரை ஒரு காலத்தில் நாம் வியந்து படித்த கல்கியின் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் போன்றவற்றை மறுவாசிப்பு செய்யும் போது தோன்றுவன எவையவை என்பதை போவேல்சாமி எடுத்துக்காட்டுகிறார் ராஜராஜனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் பிராமணர்கள் சிலரால் கொல்லப்படுகிறார் இது வரலாறு ராஜராஜன் பதவியேற்ற இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கொலையாளிகளை கண்டுபிடித்து விசாரித்து ராஜராஜ சோழன் தண்டனை கொடுக்கிறார் என்ன தண்டனை தன்னுடைய அண்ணனை வருங்கால பட்டத்து அரசராக இருந்த ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களுடைய சொத்துக்கள் கொன்ற பிராமணர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது இதுதான் தண்டனை தன்னுடைய நாவலில் இவர்களை பிராமணர் அல்லாதவர்களாகவும் கிட்டத்தட்ட பாண்டிய நாட்டு குலத்தை போன்றும் காட்டுகிறார் கல்கி என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அறிஞர் போவேல்சாமி கல்கி எழுதிய சோழர்களின் வரலாற்று காலகட்டத்தை குறித்து செர்பாட்ஸ்கி ராகுல்ஜி மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களின் பௌத்தம் பற்றிய பதிவுகளை படிக்க வேண்டும் என்கிறார் போவே அவ்வாறு படித்து நாம் கல்கியினுடைய புதினத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போதுதான் உண்மை நமக்கு புலப்படும் கல்கியினுடைய சார்பு நிலை புலப்படும் என்கிறார் வேல்சாமி அவைதீக சமயத்தினரை பற்றிய கல்கியின் சித்தரிப்பில் உள்ள விஷமத்தன்மையை அவர் எடுத்துக்காட்டுகிறார் அவைதீக மதத்தினரான ஜைன முனிவர்களை கட்டையாகவும் குட்டையாகவும் மொட்டை தலையுடனும் விளங்கிய அந்த திகம்பர சமணரை பார்த்து என்று வருணிக்கும் கல்கியின் பேனா பார்ப்பன ஞான சம்பந்தரை சித்தரிக்கையில் அம்பிகை விக்கிரகத்தின் அருகில் திவ்ய மோகன ரூபம் கொண்ட ஒரு பாலன் நின்றிருப்பதை பார்த்தேன் என்று எழுதுகிறது பாத்திர சித்தரிப்புகளில் கூட வைதீகத்திற்கு எதிரானவர்களை பிசாசுகளைப் போல காட்டுகிறார் என்கிற குறிப்பை தருகிறார் வேல்சாமி கல்கி முதல் ஷங்கர் வரை இது தொடருகிறது என்பதை நாம் அறிவோம் அந்நியன் திரைப்படத்தில் போக்குவரத்து விதியை மீறுபவர்கள் சுரண்டுபவர்கள் பொறுப்பற்றவர்கள் என வருபவர்கள் யாவருமே நான் பிராமின்ஸ் ஐயோ ஏன் இப்படி இருக்கா எவாளுக்குமே பொறுப்பில்லையே இப்படி தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டுருக்காளே என்று தவிக்கும் ஒருவன் பிராமணனாக இருக்கிறான் பிராமினாக இருக்கிறான் இப்படித்தானே சித்தரிக்கிறார்கள் கொஞ்சம் மாற்றி கற்பனை செய்து பாருங்களேன் இந்த கற்பனையை ரசிக்க முடிந்தால் நீயும் என் தோழனே நண்பர்களே அருட்பா எதிர்வு மருட்பா எனும் அழிவழக்கு என்னும் கட்டுரையும் இந்நூலின் மிக முக்கியமான கட்டுரை இரண்டு கட்டமாக நடந்த இப்பிரச்சனையில் ஆறுமுக நாவலர் பின்னாளில் கதிரை பிள்ளை ஆகியோரின் பங்களிப்பு விவாதிக்கப்படுகிறது ராமலிங்க அடிகளாரோடு நடந்த இந்த வழக்கு விவாதம் தர்க்கம் என்பவற்றின் பின்னால் இருக்கக்கூடிய சார்பு நிலையினை அறிஞர் போ வேல்சாமி எடுத்துக்காட்டுகிறார் மொழிபெயர்ப்பு குளறுபடிகள் என்ற தலைப்பில் கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளியிடப்பட்ட அபத்தத்தை எடுத்துக்காட்டுகிறார் அந்த மிக முக்கியமான ஆய்வு நூலின் முக்கியமான பகுதிகள் எவ்வாறு அடுத்தடுத்த பதிப்புகளிலே விடுபட்டன அவற்றை குறித்து எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எவ்வாறு பதிப்பு செம்மல்கள் பெரும் பதிப்பகங்கள் வெளியிட்டன என்கிற குறிப்புகளையெல்லாம் அவர் தருகிறார் இந்நூலினுடைய இறுதியில் விரிவான பொருள் அடைவு தரப்பட்டிருக்கிறது நமக்கு தேவையான ஒரு செய்தி இந்நூலின் எந்த பக்கத்தில் இருக்கிறது என்பதை உடனடியாக தொகுத்து கொள்ள வாய்ப்பளிப்பது இது அந்த அடிப்படையில் மிக விரிவாக நூலினுடைய இறுதியிலே பொருளடைவு தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் தமிழியல் ஆய்வு போக்கை தலைகீழாக கவிழ்க்க வேண்டும் என்று இந்நூலில் போ வேல்சாமி குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நான் ஏற்கனவே எடுத்து காட்டியிருக்கிறேன் நண்பர்களே காலங்காலமாய் வெயில் மழையில் கிடந்த பெரும் பாறையை சற்றே புரட்டி போட்டிருக்கிறார்கள் புவல்சாமியை போன்றவர்கள் பாறைக்கு அடியில் பாதுகாப்பாய்ப் பதுங்கியிருந்த தேளும் பூரானும் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு கொண்டு ஓலமிடுகின்றன இப்படி புரட்டி போடலாமா இது நியாயமா என்று அவை கேட்கின்றன புதுமைப்பித்தன் வார்த்தைகளில் சொல்லுவதானால் அவரவர்க்கு அவரவர் தர்மம் பொன்னகரத்தின் தர்மங்களும் நியாயங்களும் வேறு என்பதைப் போல தமிழ் அடித்தள மக்களின் நியாயங்கள் வேறு இப்போது பாறைகள் பெயர்க்கப்பட்டிருக்கின்றன இன்னும் மலைகள் மிச்சமிருக்கின்றன அவையும் நகர்த்தப்படும் என்பது மட்டுமல்ல அடித்து நொறுக்கப்படும் என்பதும் வரலாற்று விதி நன்றி